ரெடியா ரெடியா வணக்கம். நான் சுப்பிரமணியன், இந்த சாவி படத்தோடய இயக்குனர். இது என்னுடைய ரெண்டாவது படம். முதல் படம் சேவர்குடின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த படம் சரியாக போகல. இதனுடைய ரெண்டாவது படம் சாவி. இதில் வந்து பிரகாஷ் சந்திரா ஹீரோ நடிச்சிருக்காரு. சுனலட்சுமின்னு மலையாளத்துலேருந்து ஆல்ரெடி அவங்க தமிழில் பண்ணியிருக்காங்க. எஸ்ஏ சந்திரசேகர் சார் படம், அப்புறம் இன்னொரு படம்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜலிங்கம்னு சொல்லிட்டு கொம்பனில் இருக்கிற நடிச்சிருக்காரு அவர். அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பிரகதீஸ்வரன், கவிஞர் நந்தலாலா, நிறைய புதுமுகங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் படம் வந்து முழுக்க முழுக்க மதுரை வாழ் மக்கள் அந்த பேஸ் தான். மதுரையில் வாழ்கிற அந்த அடிநிலை மக்களுடைய வாழ்க்கை, ஸோ அவங்களுடைய வாழ்க்கை, சந்தோஷங்கள், சோகங்கள், துரோகங்கள், இதெல்லாம் கலந்த ஒரு கலவை இது. அது கூடுமான வரைக்கும் சுவாரஸ்யமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. ப்ரொடியூசரும் வந்து இந்த படத்தோட ஹீரோ தான் பிரகாஷ். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. இன்னொன்று ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டார், அதுவே பெரிய விஷயமா இருக்குது. எடிட்டர் சுரேஷர் சார். இசையமைப்பாளர் வந்து தாயன்பனுடைய பழைய மினிஸ்டர் தாயன்பனுடைய பையன் சதீஷ் சக்கரவர்த்தி. அப்புறம் ஒரு இதுதான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த உலகத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் தான் எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு. அதுதான் கதையோட கரு. சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தப்பு செய்ய துணிஞ்சிடறான் மனுஷன். அப்படி துணிந்த மனிதர்கள் அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு கதை பண்ணியிருக்கோம். அதை முழுக்க முழுக்க கூடுமான வரைக்கும் இயல்பாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம். சினிமாத்தனம் கம்மியாக. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி.